அனைவருக்கும் சிறந்த பரிசு சரேகமா கார்வான். எதிர்நீச்சலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேயங்களே, எதிர்நீச்சல் என்பது யதார்த்தங்களினுடைய வாசல்படியாக இருப்பதற்காக இதை எதிர்நோக்கி காத்திருக்கிற அன்பு நெஞ்சங்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வணக்கம். வானம் தொட்டுவிடும் தூரம்தான், வானம் வசப்படும் தூரம்தான். வசப்படுகிற அந்த மந்திரத்தை, சித்தாந்தத்தை, தத்துவத்தை எப்படி அறிந்து கொள்வது என்பதுதான் இன்றைய எதிர்நீச்சல் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை சொல்லுகிறது. தொட்டுவிடும் தூரம்தான் நம்முடைய வானம் இருக்கிறது, உங்களுக்கும் அப்படித்தான். நிறைய விஷயங்கள் தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கும், ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, தேடிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கும், பக்கத்தில் தான் நெய் இருக்கும், பக்கத்தில் தான் பால் இருக்கும். இந்த பாலில் இருந்தால் நெய் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் திருப்பி அதுக்காக ஒரு 10 ரூபா கொடுத்து நெய் பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஊற்றி சாப்பிட்ற நிலைமையில் சில பேர் இருப்பாங்க. தொட்டுவிடக்கூடத்தில் பக்கத்தில் தான் இருக்கும், உங்கள் மனசை தொட்டுவிடக்கூடிய தூரத்தில் பார்க்குற ஒருவன் பக்கத்திலே இருப்பான். ஆனால் எங்கேயோ மேட்ரிமோனியலில் போய் தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தனை கொண்டு வருவீங்க, 15 நாள்லேயே விவாகரத்து ஆகி போய் நிற்கும். தொட்டுவிடும் தூரங்களை நாம் மறந்து விடுகிறோம். அருகில் இருக்கக்கூடிய அற்புதமான அறிஞர் பொருட்களை விட்டுவிட்டு எங்கேயோ ஒரு அகராதியை தேடி கண்டுபிடித்து அதற்கான சொல் தேடலை தேடிக்கொண்டே இருக்கிறோம். தொட்டுவிடும் தூரத்தில் உன் வாழ்க்கையை வைத்து கொண்டு ஏன் பட்டமரவாய் மாறிப்போகிறாய் என்கிற சித்தாந்தத்தை தான் உங்களுக்கு பதிய வைக்க இருக்கிறோம். இப்போ உதாரணமாக என்னுடைய தாத்தா இருக்கார், அவர் வந்து பிரமாதமாக இலக்கியங்களை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவர். ஆயிரக்கணக்கான புத்தகங்களை என்னுடைய வீட்டிலேயே வைத்திருக்கிறார். நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய வகுப்பறையில் ஒரு மிக முக்கியமான நாலடியார் குறித்து ஒரு புரிதலை ஒருத்தர் கேட்குறாரு. கேட்ட உடனே அவர், சார் அதை எங்கே சார் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணோ அந்த பையனோ அல்லது அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரோ, நான் எங்கே சார் போய் தேடுறது, நூலகத்தில் போய் தேடிப்பாருமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த அவருடைய தாத்தா, அவருடைய தந்தையார் இலக்கியத்தினுடைய அடையாளங்களை வீட்டு பக்கத்திலே வைத்திருக்கிறார், வீட்டுக்குள்ளேயே வைத்திருக்கிறார். என்றைக்காவது அதை தேடி பார்த்துருக்கோமா அப்படின்னா, முரண்பாடுகள் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை என்னைக்கு விலக்கி வைத்து விடும். அவங்க அப்பா சொல்லியிருக்கிறார், உன் தாத்தா வந்து நிறையா படிக்கிறார், படித்தார ஒழிய இது எனக்கானது ஒன்றுமே பண்ணலை, இந்த புத்தகத்தை தான் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா. பணத்தை சேர்த்து வைத்ததை விட சேர்த்து வைத்திருக்கிற புத்தகங்கள், தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிற புத்தகங்கள் யதார்த்தமான விஷயங்களை அப்படியே நமக்கு கையில் கொடுக்குது, அதை நம்ம வந்து பார்க்கறதே இல்லை. அப்போ தொட்டுவிடும் தூரத்தில் தான் வானம் இருக்கிறது, தொட்டுவிடும் தூரத்தில் தான் வாழ்க்கை இருக்கிறது, தொட்டுவிடும் தூரத்தில் தான் நம்முடைய ஏகாந்தம் இருக்கிறது, தொட்டுவிடும் தூரத்தில் தான் நம்முடைய சந்தோஷம் இருக்கிறது. ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு குழந்தை வேகமாக வருது, அப்பா வந்து இராணுவத்திலேருந்து துப்பாக்கியை வந்து கொண்டு வந்து வைக்கிறாரு, இராணுவத்துக்கு போயிட்டு துப்பாக்கியை பயன்படுத்திட்டு வைக்கிறாரு. ஒரு குழந்தை வேகமாக ஓடி போய் தொடப்போகுது, படக்குன்னு தூக்குறாங்க ஒரு அம்மா. அவங்க அப்பா சொல்கிறார், ஏன் படக்குன்னு தூக்கிட்ட, ஏங்க அது சுடுன்னுலங்க, குழந்தை கையில் சுட்டுருட்டுமே. சுடட்டும், தொட்டு பார்க்கட்டும், தொட்டு பார்த்தா தானே அது சுடும்னு அதுக்கு தெரியும். நீ பாட்டுக்கு அதை நீ விட்டுட்டு நாளைக்கு அந்த துப்பாக்கி பக்கத்திலே அது போகாதது, அதுக்கே ஒரு ஆபத்துன்னு வரும்போது தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிறதுக்கு துப்பாக்கியை விட்டுவிட்டு ஓடி எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து வர்றவனை மிரட்டக்கூடிய ஒரு தொட்டுவிடும் அற்புதமான கலா காலக்கூடிய காலம் வேணுமா, இல்லை எங்கேயோ ஓடி போய் என்னையோ ஒரு பொருள் எடுத்து அவனை அடிக்கலாம் சொல்லக்கூடிய காலம் வேணுமா? துப்பாக்கியை தொடட்டும், சுடட்டும், சுற்றால் தான் சுடுவது நெருப்பு என்பது என் குழந்தைக்கு புரியும் என்கிற, தொட்டுவிடும் தூரத்தில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்கிற ஒரு சித்தாந்தத்தை ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அங்கே நின்று பார்க்குற, ஏன் மேலே நின்று பார்க்குற, ஏன் கீழே நின்று பார்க்குற அப்படின்னு இல்லை, தொட்டுவிடும் தூரத்தில் தானே வானம். அந்த வானம் என்ன சொல்லுவோம், நட்சத்திரத்தை பார்த்து எழுத படிக்க தெரியாத ஏழையே நட்சத்திரத்தை பார்த்து எண்ணி பழகுன்னு சொல்கிறாங்க. உனக்கு புத்தகம் இல்லையா, நோட்டு இல்லையா, எழுதுறதுக்கு ஸ்லேட் இல்லையா, வானத்துக்கு போ, வானத்தை காட்டுகிற உன்னுடைய மொட்டை மாடிக்கு போ, அல்லது திருவெளிக்கு போ, வானத்தை பார், ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அப்படிதான் இருக்கிறது, ஒவ்வொரு நட்சத்திரையும் எண்ணி பழகு, 1, 2, 3, 4, 5, 6 என்று எண்களை கற்றுக்கொள் அப்படி சொல்கிறார். எழுது படிக்க தெரியாத ஏழையே மணலில் எழுது, மனிதம் கற்றுக்கொள் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்போ மனதில் இருப்பதை தரையில் எழுதி பார்க்கணும், ஸ்லேட் எனக்கு தேவையில்லை. அப்போ தொட்டுவிடும் தூரத்தில் தான் உன்னுடைய ஸ்லேட்டு பூமியாக இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தொட்டுவிடும் தூரத்தில் இவையெல்லாம் வைத்து கொண்டு எங்கோ இருக்கிறத ஒன்று தேடி போய் என்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிற பார்வையைத்தான் நிறைய நம்ம வந்து இன்றைக்கு வரைக்கும் வைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய நாட்டுப்புற கதை ஒன்று, ஒரு அழகான கதை ஒன்று
என்ன உண்டு அப்படின்னா, டாக்டரை போய் பார்க்குறா ஒரு பாட்டி. அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஹார்லிக்ஸு, போன்வீட்டா இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, டெய்லி தான் வீட்டில் இருக்கக்கூடிய 50 கோழிகள் இடக்கூடிய நாட்டுக்கோழி முட்டையை கொண்டு போய் கடையில் போட்டு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வர்றான். திருப்பி ஒரு கிராமத்துக்காரர் சொல்கிறாரு, என்ன பாட்டி என்ன வாங்கிட்டு வர்றீங்க, ஹார்லிக்ஸ், போன்வீட்டா, பூஸ்ட் எல்லாம். எங்கோ இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று நமக்கு பெரிதாகப்படுகிறது, தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி முட்டை கடையில் வித்துட்டு ஹார்லிக்ஸ் வாங்க பயன்படுகிறது. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, அம்மா இந்த நாட்டுக்கோழி முட்டையில் இருக்கக்கூடிய சத்து எப்பவும் கிடையாது. ஒரு நாட்டுக்கோழி முட்டையினுடைய சத்து என்பது 40 நாட்களில் இருக்கிறது. ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்கக்கூடிய சத்து என்பது வெறும் 30 நாளில் இருக்கிறது. நாட்டுக்கோழி பெருசா, ஹார்லிக்ஸ் பெருசா? தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நாட்டுக்கோழியை விட்டுவிட்டு எங்கோ இருக்கக்கூடிய ஹார்லிக்ஸ் பாட்டில் தேடிக்கிட்டு அலையிறிய, இங்கேருந்து மெடிக்கல் ஷாப்புக்கு போனோம்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போறிய, என்ன வாழ்க்கை இது என்பது ஒரு எளிய உதாரணம். தொட்டுவிடும் தூரத்தில் வாழ்க்கை இருக்கிறது என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இருப்பதை கொண்டு பொறுப்புடன் வாழ்வதைப் போல்தான் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. தொட்டுவிடும் தூரத்தில் வானம் இருக்கிறது, ரொம்ப தூரத்தில் இருக்க போல் இருக்கே, இது தொடர்றதே கஷ்டம் போல் இருக்கே, அதை பக்கத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சியை நீங்கள் வந்து செய்யணும். இப்போ உதாரணமாக ஒரு நாட்டுப்புற கதையில் ஒரு பாட்டி வந்து பானையில் வந்து பெரிய மோர்லாம் வச்சுக்கிட்டு பானையில் நடந்து போகிறாள். மடையில் நடந்து போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வானத்தில் பட்டுருது, வானத்தில் பட்டு பானை கீழே விழுந்துருது. என் பானையை தட்டி விட்டியா, கீழே வா அப்படின்ட்டா, கீழே விழுந்துருச்சு அந்த வானம், கீழே விழுந்துருச்சு. வானம் கீழே விழுந்த உடனே வெளிச்சமே இல்லாமல் போச்சு. எல்லாரும் இந்த பாட்டியை வந்து சொல்கிறாங்க, நீ சாவு விட்டதுனால தான் பானை கீழே விழுந்துருச்சு, இந்த வானம் கீழே விழுந்துருச்சு, உன் பானை கீழே விழுந்துச்சா, வானம் கீழே விழுந்துச்சா, எந்த விதமான வெளிச்சமே இல்லாமல் போச்சு. அங்கே இருக்கிற தூரத்தில் இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது, தம்பி இந்த வானம் பற்றி இத்தனை நாள் நீ புரிதல் இல்லாமல் இருந்த, இந்த வானம் பற்றி உனக்கு தெளிவில்லாமல் இருக்கிறது, இப்போ தொட்டுவிடும் தூரத்தில் அதை கொண்டு வந்தேன், இந்த வானத்தை பற்றி நீ பேச ஆரம்பித்திருக்கிறாய்னு ஒரு நாட்டுப்புற கதை சொல்கிறது. தொட்டுவிடும் தூரத்தை கைக்கு கொண்டு வரும்போது தான் நம்மளை பேச வைக்கிறது. ஒரு நாடோடி கதை, ஒரு பானை தட்டி விட்டிய ஒரு பாட்டியினுடைய வானம் தரையை தொட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் நமக்கு வானத்தை பற்றிய புரிதல் ஏற்படுகிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது, தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்பதை வானத்தோடு நம்ம தொட வேண்டியிருக்கிறது. எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி, அதை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய ஒரு பக்குவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவங்களுக்கு ஆப்ரேஷன், பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு, பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கிறார். அந்த புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கும்போது அண்ணாட்ட வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்து கேட்குறாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அண்ணா உங்களுக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த புத்தகம் இருக்கே, இந்த புத்தகம் ஒரு காலத்தில் அமெரிக்காவில் மட்டும்தான் இந்த புத்தகம் கிடைக்கும், இந்த புத்தகத்தை பெற வேண்டுமென்றால் இவரை போய் பாருங்கள், அவரை போய் பாருங்கள் என்னை அலைய வைத்திருக்கிறார்கள். தொட்டுவிடும் தூரத்தில் இப்பொழுது என் வானம் கையிலே இருக்கிறது. என்னுடைய ஆப்ரேஷன் எனக்கு நன்மையாகவும் முடியலாம், தீமையாகவும் முடியலாம். ஆனால் நான் தொட்டுவிடும் தூரத்தில் எங்கோ இருந்த வானத்தை என் கையில் வைத்து கொண்டு நான் என்னை மாய்த்து கொள்ள விரும்பவில்லை, படித்துவிட்டு வருகிறேன், 2 நாள் என் ஆப்ரேஷனை தள்ளி போடுங்க என்பதுதான் தொட்டுவிடும் தூரத்திற்கான இடத்தில் வானம் இருக்கிறது. ஒன்றை நாம் பெறுவதற்கு மிகுந்த பிரயாசப்பட வேண்டும், அந்த பிரயாசத்தில்தான் தொட்டுவிடும் தூரத்தில் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வானம் தொட்டுவிடும் தூரம்தான், வானம் வசப்படும், வானம் உங்கள் கைக்கு வர வேண்டுமென்றால் வசந்தங்களை நோக்கி பயணப்படுங்கள், சந்தோஷங்களை நோக்கி பயணப்படுங்கள், துக்கங்களை நோக்கி தூண்டில் மீனாக மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஆகவே வாழ்க்கை தொட்டுவிடும் தூரம்தான். வணக்கம்.